டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்துக் கொண்டு தமிழ்நாட்டில் போராடும் விவசாயிகளை விடியா திமுக அரசு இரும்புக்கரம் கொண்டு அடக்குகிறது. உரிமைக்காக போராடும் விவசாயிகளை பற்றி அவதூறு பரப்பும் வேளையில் இறங்கியுள்ளது. வடலூரில் விளை நிலங்கள் மீது புல்டோசர் ஏற்றி அட்டூழியம். பரந்தூரில் விவசாய பெருமக்களை சிறைப்பிடித்து கொடுமை. செய்யாறு விவசாயிகள் மீது பாய்ந்த குண்டாஸ். விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு தமிழ்நாட்டில் விவசாயிகள் மீது நடந்த கொடூர தாக்குதல் காட்சிகள்தான் இவை. விவசாய மக்களின் தோழன் என்று குள்ளநரி வேஷம் போட்டு ஆட்சி நடத்தி வரும் விடியா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு விவசாயிகளை வீதியில் தள்ளி கூத்துக்கட்டும் காட்சிகளை மறக்க முடியாது. தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியாக டெல்லியில் மத்திய அரசுக்கு எதிராக விவசாயிகள் கடுமையாக போராடி வருகின்றனர். இதனை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு மக்களை ஏமாற்றி வாக்கு வேட்டையாடலாம் என வாய்ஜாலம் காட்டுகிறது விடியா திமுக. டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக பொம்மை முதலமைச்சர் முதற்கொண்டு கோபாலபுரம் அடிமை எம்பிக்கள் வரை குரல் கொடுப்பதாக காட்டிக்கொள்கின்றனர். ஆனால் தமிழ்நாட்டில் விவசாயிகளின் நிலையை நினைத்து பாருங்கள். அதிமுக ஆட்சியில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அமைத்த டெல்டா பகுதியிலேயே என்எல்சி நில அபகரிப்பில் ஈடுபட்டு விவசாயிகளை வஞ்சித்தது. ஆட்சியில் இருக்கும் திமுக அதற்கெதிராக சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் எந்த ஒரு எதிர்ப்பையும் காட்டாமல் விளைநிலங்கள் அழிக்கப்பட்டதை கை கட்டி வேடிக்கை பார்த்தது. டெல்லியில் போராடுபவர்கள்தான் விவசாயிகளா? தமிழ்நாட்டில் விளைநிலங்கள் அழிக்கப்பட்ட போது கண்ணீர் வடித்தவர்கள் விவசாயிகள் இல்லையா என வேளாண் பெருங்குடி மக்கள் தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர். இது மட்டுமா? நில உரிமைக்காக உழவர்கள் நடத்தி வரும் போராட்டத்தை எதிர்கொள்ள முடியாத விடியா திமுக அரசு அவர்கள் போராட்டம் நடத்திய இடத்தை சிதைத்தது. 7 விவசாயிகள் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டனர். எதிர்க்கட்சித் தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியின் தொடர் அழுத்தத்தால் விவசாயிகள் மீதான குண்டர் சட்டத்தை திரும்ப பெற்றுக்கொண்டு புறமுதுகு காட்டி விடியா திமுக அரசு ஓடியது. இது தொடர்பாக சட்டமன்றத்தில் நடந்த விவாதத்தின் போது பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு, போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் விவசாயிகளே இல்லை, அவர்கள் வெளியூர்களை சேர்ந்தவர்கள் என பச்சையாக பொய் சொல்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த செய்யாறு விவசாயிகள் விடியா திமுக அரசுக்கு எதிராக மீண்டும் போராட்டத்தை தீவிரப்படுத்தியுள்ளனர். டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவு, தமிழ்நாட்டில் உரிமை கேட்டு போராடும் விவசாயிகளுக்கு குண்டாஸ் பாய்ச்சுவதென விவசாயிகளின் வேர்களில் வெந்நீரை பாய்ச்சுகிறது இந்த விடியா திமுக அரசு. தேர்தல் வந்தால் விவசாயிகளிடம் நாடகமாடும் விடியா திமுகவின் இந்த இரட்டை நிலைப்பாட்டை கண்டு விவசாயிகள் ஆத்திரமடைந்துள்ளனர். தங்களை வஞ்சித்த விடியா திமுகவுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் பாடம் புகட்டுவோம் என்கின்றனர் விவசாயிகள்.